ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கட் ஹல்வா. நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து மேரி பிஸ்கெட் வந்து நான் எடுத்துருக்கிறேன். நான் மேரி பிஸ்கெட் வந்து ஒரு 20 பிஸ்கெட் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பால் வந்து நான் ஒரு 2 கப்பு பால் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து நாட்டு சக்கரை வந்து நான் வந்து 2 கப் எடுத்துக்கிறேன். நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம், நம்ம வெள்ளை சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ஹெல்த்தியாக செய்யணும்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு வந்து முந்திரி, திராட்சை, அப்புறம் வந்து நெய். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான பொருள். நம்ம எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ பேன் வச்சுக்கணும். இப்போ பேன் சூடாயிட்டதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றிக்கணும். நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு முந்திரி போட்டுக்கணும். முந்திரி போட்டு கொஞ்சம் முந்திரியை நல்லா நெய்யில் வறுத்துக்கணும். முந்திரியை நல்லா நெய்யில் வறுத்துக்கணும். இப்போ நம்ம முந்திரி வறுத்துட்டதுக்கப்புறம் திராட்சை கொஞ்சம் வறுத்துக்கணும். திராட்சையும் நெய்யில் போட்டு வறுத்துக்கணும். இப்போ திராட்சை நெய்யில் வறுத்துட்டதுக்கப்புறம் அதே பேனில் 2 கப்பு பால் ஊற்றிக்கிறேன். 2 கப்னால் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இதே கப்பால் 2 கப்பு பால் அப்படின்னா வந்து 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம மேரி பிஸ்கெட்டை சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்கெட்டை வந்து நல்லா நுணுக்கி உடச்சி சேர்த்துக்கிறோம். பிஸ்கெட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த பாலில் மசிச்சு விடணும். கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா பாலில் மசிச்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்கெட்டை. கொஞ்சம் லைட்டாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். மசிச்சு விடுறப்ப நெய் வந்து சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மசிச்சு விட்டதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் திரும்பி இன்னொரு கப்பில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். 2 கப்பு சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரைலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கிளறி விடணும் நம்ம ஹல்வாவை. இப்போ நம்மளோட பிஸ்கெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கிறதுனால நமக்கு நல்லது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 வீக்காக என்னால் சரியாக வீடியோ போட முடியல. ஸோ எதனாலனா கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஸோ அதனால தான் என்னால் சரியாக வீடியோ போட முடியல. ஊர்லேருந்து வந்ததுலேருந்து ஒரு இப்போ 1 மந்த் ஆக போகுது. 1 மந்த் ஆகிடுச்சு. ஒரு 1 மந்த்தாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் என்னால் சரியாக வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நான் வந்து ரெகுலராக வந்து வீடியோ ஃபாலோ பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.